ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், பொங்கலுக்கு வந்து 1000 ரூபா வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் நிறைய நபர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து அமௌண்ட் வந்து போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க மனசில். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் லேட்டாகவே நம்ம சேனல் வந்து வீடியோ வரும். அதனால் டக்குன்னு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான நியூஸ்னை வந்து நம்பி வந்து வீடியோ வந்து போட்டக்கூடாது. அது நம்மளுக்கும் ப்ராப்ளம் ஆகும், நம்ம அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான தகவல் வந்து ஷேர் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் ஒரு முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹெட்டு தான் அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபேமிலி ஹெட்டுடைய ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கோ அந்த மேபி அவங்க வந்து அதிகபூர்வமாக எதுவும் சொல்லலை. அப்படியே சப்போஸ் வந்து 1000 ரூபா வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சரிங்களா. அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். இதில் வந்து நீங்கள் கிளியராக இருக்கணும், ஆனால் அவங்க வந்து 1000 ரூபா கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்லேயே டைரெக்டாக நாங்கள் வந்து கிரெடிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் பே பண்ண போகிறது கிடையாது, ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் மூலமாக பார்த்துக்கலாம் சரிங்களா. அதை எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய இந்த மாதிரியான ஸ்கீமை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து பாருங்கள். இசேவை மையத்தை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1300 வீடியோஸ்க்கு மேலே நம்ம சேனல் வந்து இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவர்கிரீன் வீடியோ, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேவை இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக தான் நம்ம சேனல் வந்து நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆதார் கார்டில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஃபைன் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய ஆதார் கார்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டில் வந்து மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ண முடியும் சரிங்களா. நீங்கள் வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க, ஆதார் கார்டு எல்லாமே வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸ்மார்ட் ரேஷன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணி எல்லாமே நம்ம அது இருக்கும். ஆனால் இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி லிங்க் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் உண்மையாகவே வந்து லிங்க் பண்ணணுமா, இதுதான் நிறைய பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து டவுட்ஸ் ஓடிட்டுருக்கு. இதை வந்து நீங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ண முடியாது. ஏற்கனவே வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா ஆதார் கார்டு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் பேங்க்கில் வந்து ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக வந்து எஸ்பிஐ பேங்க் கூட உங்களுடைய ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகிக்கிறோம் சரிங்களா. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்னா உடைய வெப்சைட்டில், அதாவது ஆதாருடைய அஃபீஷியல் வெப்சைட்குள்ளே போயிருங்க. போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மை ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செக் ஆதார் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் வந்து தேட வேண்டாம். இதுக்கான டேரெக்ட் லிங்க்கு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது, தேடக்கூடாது அப்படின்னு அதுக்கான லிங்க்கை வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே போயிட்டு டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருங்க. இந்த இடத்துல உங்களோட ஃபேமிலி ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள் சரிங்களா. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஒரு கேப்சர் கோடை கரெக்டாக ஃபில் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி ஹெட் எந்த ஆதார் கார்டில் கூட மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல பார்த்து நீங்கள் வந்து என்டர் அப்படின்றங்கிற இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபியை கொடுத்து வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் ஒரு சில செக்யூரிட்டி பர்பஸ்க்காக எல்லாமே வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து லாஸ்ட்டு 4 டிஜிட் காமிக்கும். பேங்க் லிங்கிங் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேங்க் லிங்கிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டேட்டில் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்களோ, அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஆதார் கார்டு கொடுத்து எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்களோ அதுக்கு அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரோடைய டேட்டா பேஸில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துன்னு வந்து 2-3 பேங்க்கு கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கலாம். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இல்லை போன மந்த்து கூட நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கனாலும் அதை வந்து ஆட் பண்ண மாட்டாங்க.
ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் எதை வந்து லிங்க் பண்ணிங்களோ அப்டேட் பண்ணிங்களோ அது அதுக்கான பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்னு சொல்லிட்டு அந்த பேங்க்கோடைய நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐசிசி பேங்க்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஐசிசி அக்கௌண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த 1000 ரூபீஸ் வந்து போட்டாங்க அப்படின்னா வந்து ஐசிசி பேங்க் தான் வந்து ஆட் ஆகும் சரிங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவனமாக வந்து கிளியராக இருந்துக்கணும். ஏன்னா நிறைய ஸ்பேமு இப்போ வந்து நடந்துட்டுருக்கு, இந்த மாதிரி இந்த ஃபேக் இந்த ஹேக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் திருடுறாங்க இல்லையா, இவங்க எல்லாமே வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து நாங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்பேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாமே நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் வந்து கிளியராக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை நீங்கள் வந்து கிளியராக இருந்துக்கிற முடியும் தவிர்க்க முடியும் சரிங்களா. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் நிறைய நம்பளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பிளான் பண்ணுவா. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து வேணும், எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் வந்து தெரியப்படுதுங்க. ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் கண்டிப்பாக படிக்கிறேன். அந்த விஷயத்தை எனக்கு தெரியல அப்படின்னாலும் அதை நிறைய இடத்துல நான் வந்து ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த வீடியோவை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து போட்டுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட் நண்பா, காட் பிளஸ் யூ.